பெரு நிறுவனங்களுக்கு தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாகத்தான் நீட் அப்படிங்கிற உண்மைய ரகசியத்தை ஒருத்தர் இப்ப வளர்னாரு. அவர் அதி புத்திசாலி, 20,000 புத்தகம் படிச்சவர். ஆனா பாவம் ரெண்டே ரெண்டு திருக்குறள் தெரியாது. அவருக்கு பேர் அண்ணாமலை. செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது சொல்றாரு, மருத்துவ கல்வியில் பிஜி சீட்டு 180,000 சீட்டு இந்தியா முழுக்க இருக்குதுன்னு சொன்னார். அவர் இந்த 180,000 சீட்டும் நிரப்பப்படாமல் இருக்கிறது, அதனால நாங்க வேற வழி இல்லாம மார்க்கே எடுக்காவிட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சோம், நீங்க வந்து முட்டை மார்க் எடுத்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தோம் என்று அண்ணாமலை சொன்னார். உண்மை என்ன தெரியுமா, இந்தியா முழுக்க போஸ்ட் கிராஜுவேட் சீட்ஸ் 64,059 இடங்கள் தான் இருக்கின்றன. அதில் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய இடங்கள் 4,400 இடம் காலியா இருக்குது. ஏன்னா இந்த 4,400 இடங்களும் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடங்கள். இப்ப தனியார் கல்லூரி நஷ்டப்பட்டா மோடியால தாங்க முடியுமா? மோடி இந்தியால யாரு செத்தாலும் கவலைப்பட மாட்டார். தனியார் கல்லூரிகளில் 4,400 இடங்கள் காலியாக இருக்கிறதா, நிரப்பப்படாமல் இருக்கிறதா, என்ன செய்யலாம் சொல்லு. ஐயா மார்க் பத்தலைன்னு சொல்றாங்க, மார்க்கே எடுக்க வேண்டாம், எல்லாரும் சேர்த்துக்கிட சொல்லு. ஐயா முட்டை மார்க் எடுத்தா கூட பரவாயில்லையா, மைனஸ் எடுத்திருக்கான் பரவாயில்ல சேர்த்துக்கிட சொல்லு என்று மைனஸ் மார்க் எடுத்தா கூட டாக்டர் ஆகலாம் என்று தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஆதரவாக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த நீங்கள்லாம் யோக்கியங்க. செத்து போன அனிதாவிற்காகவும் ஜெகதீஸ்வரனுக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு யாருக்கு துப்பு இருக்கு? இங்கே கொரோனாவை எவ்வளவு தூரம் நாம் கட்டுப்படுத்தினோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய வெற்றி கலைஞர் இட்டு தந்த அரசு மருத்துவமனைகளுக்கும் நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கும் இருக்கிறது. அப்ப நாளைக்கு எல்லாம் தனியார் ஆக்கிட்டான் அல்லது இந்த மாதிரி தகுதியற்ற மருத்துவர்களை உருவாக்கிட்டான்னா கொரோனா மாதிரி ஒரு பேரிடர் வந்தால் வட மாநிலங்களில் மக்கள் எப்படி கொத்து கொத்தாக மாண்டார்களோ அதே மாதிரி நாமும் செத்து மடியும் ஒரு நிலை ஏற்படும் என்ற அபாயம் இருக்கிறது. அதற்காகத்தான் நீட் எடுத்து சண்டை போட்டு சமகாலத்தில் எந்த அரசியல் தலைவரும் அப்படி சொன்னதில்லை. அஇஅதிமுக அழைப்பு கொடுத்தார், நீங்க வாங்க நான் உங்களோட வர்றேன், நாம எல்லாம் டெல்லிக்கு போவோம், டெல்லியில உட்கார்ந்து போராடுவோம், ஒன்றுபட்டு போராடுவோம், நீட் விளக்கை பெற்று வருவோம், வந்த பிறகு அதனுடைய முழு வெற்றியும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுக்கு அதில் எந்த பங்கும் வேண்டாம் என்று சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின். யார் சொல்லுவார் இன்னைக்கு, வருவார எடப்பாடி வருவாரா? கூட்டணிக்காக ஏஏஎன்ஆர்சி என்று எல்லா மக்கள் விரோத சட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி எப்படி வருவார்? ஏன் வர மாட்டீங்கன்னா, நீட் விளக்கு மசோதா ஒன்றிய அரசால் திருப்பி அனுப்பப்படுகிறது, திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்று கூட நாட்டு மக்களுக்கு சொல்லாமல் பல ஆண்டுகளாக மறைத்து வைத்து தமிழ் சமூகத்திற்கு துரோகம் இழைத்த கூட்டம். நீட் விளக்கு நம் இலக்கு. எதுக்காக நீட்டை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகிறது உங்களுக்கு தெரியுமா? தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாகத்தான் திமுக நீட்டை எதிர்க்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நாங்கள் யாருக்காக போராடுகிறோம் என்றால், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் யாருக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்றால், அவர் ஒரு அமைச்சராக அல்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் மகனாக அல்ல, கலைஞரின் பேரனாக அல்ல, அனிதாவின் அண்ணனாக நீட்டை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். ஜெகதீஸ்வரனின் அண்ணனாக நீட்டை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். இனி இந்த மண்ணில் ஒரு அனிதா ஒரு ஜெகதீஸ்வரன் உயிர் பறிபோய்விடக் கூடாது என்ற துடிப்பில் அவர் போராடி கொண்டிருக்கிறார். எனில் உள்ளபடியே தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் யார் அப்படின்னா, நான் சொல்லலை, அமைச்சர் மாசு சொல்லலை, அண்ணன் உதயநிதி அவர்கள் சொல்லலை, அல்லது இங்கே இருக்கக்கூடிய தயாநிதி மாறனோ மற்றவர்களோ சொல்லலை, உள்ளபடியே தனியார் பெரு நிறுவனங்களுக்கு தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாகத்தான் நீட் அப்படிங்கிற உண்மைய ரகசியத்தை ஒருத்தர் இப்போ வளர்னாரு. அவர் அதி புத்திசாலி, 20,000 புத்தகம் படித்தவர். ஆனா பாவம் ரெண்டே ரெண்டு திருக்குறள் தெரியாது. அவருக்கு பேர் அண்ணாமலை. அவர் இப்ப செய்தியாளர்கள் சந்திப்புல உண்மையை உளர்னாரு. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நான் சொல்றேன். செய்தியாளர்கள்ட்ட கேட்கிறார் என்ன தெரியுமா, செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது சொல்றாரு, நீங்க வந்து டேட்டாவோட வரணும், இப்ப வந்து முட்டை மார்க் எடுத்தா கூட டாக்டர் ஆகலாம்னு ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை திருத்திடுச்சு. எது தகுதி தேர்வு பாருங்க, அதாவது நல்லா மார்க் எடுத்து 98% எடுத்தவனுக்கு இடம் கிடையாது. மார்க்கே எடுக்கலாம், நீ முட்டை மார்க் எடுத்தாலும் நீ என்ன ஆகலாம், டாக்டர் ஆகலாம். அது கூட பரவாயில்ல, மைனஸ் மார்க் எடுத்தா கூட நீ என்ன ஆகலாம், டாக்டர் ஆகலாம்னு ஒரு சட்ட திருத்தம். ஏன்பா இப்படி கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த புத்திசாலி சொன்ன பதில், இங்கே இருக்கிறவங்க மாணவர்கள் எல்லாம் மருத்துவ மாணவர்கள் தானே உங்களுக்கு தெரியும்ல, பிஜி சீட்டு மருத்துவ கல்வியில் பிஜி சீட்டு 180,000 சீட்டு இந்தியா முழுக்க இருக்குதுன்னு சொன்னார். அவர் மொத்த சீட்டு 64,059 சீட்டு. இந்த 180,000 சீட்டும் காலியா இருக்குது, நிரப்பப்படாமல் இருக்கிறது, அதனால நாங்க வேற வழி இல்லாம மார்க்கே எடுக்காவிட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சோம், நீங்க வந்து முட்டை மார்க் எடுத்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தோம் என்று அண்ணாமலை சொன்னார். உண்மை என்ன தெரியுமா,
இந்தியா முழுக்க போஸ்ட் கிராஜுவேட் சீட்ஸ் 64,059 இடங்கள் தான் இருக்கின்றன. அதில் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய இடங்கள் 4,400. 4,400 இடம் காலியாக இருக்குது. இருந்துட்டு போட்டு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த 4,400 இடங்களும் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடங்கள். இப்போ தனியார் கல்லூரி நஷ்டப்பட்டால் மோடியால் தாங்க முடியுமா? அமித்ஷாவால் தாங்க முடியுமா? மோடி இந்தியாவில் யார் செத்தாலும் கவலைப்பட மாட்டார். அதானிக்கு லேசாக வைத்த வழின்னா துடிப்பார். அப்படிப்பட்ட மோடி தனியார் கல்லூரிகளில் 4,400 இடங்கள் காலியாக இருக்கிறதா, நிரப்பப்படாமல் இருக்கிறதா, என்ன செய்யலாம் சொல்லு. ஐயா மார்க் பத்தலைன்னு சொல்கிறாங்க, மார்க்கை எடுக்க வேண்டாம், எல்லாரையும் சேர்த்துக்கிட சொல்லு. ஐயா முட்டை மார்க் எடுத்தால் கூட பரவாயில்லையா, மைனஸ் எடுத்திருக்கான் பரவாயில்ல சேர்த்துக்கிட சொல்லு என்று மைனஸ் மார்க் எடுத்தால் கூட டாக்டர் ஆகலாம் என்று தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஆதரவாக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த நீங்கள்லாம் யோக்கியங்க. செத்துப்போன அனிதாவிற்காகவும் ஜெகதீஸ்வரனுக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு யாருக்கு துப்பு இருக்கு? ஒருத்தருக்கும் கிடையாது. அதனால இங்க ஏன் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குதுன்னா, நீங்க ஒன்று புரிஞ்சுக்க, ஏதோ டாக்டருக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைக்காதீங்க. எல்லா இப்போ டாக்டர் மாணவர்கள் உங்களுடைய பிரச்சனையா இது அப்படின்னா இல்லை, மருத்துவ மாணவர்கள் உங்களுடைய பிரச்சனையா இல்லை. கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் பார்த்தோம், இதை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய சாமானியர்களுக்கும் சொல்றேன், நீட் என்பது வெறும் மருத்துவ மாணவர்களுடைய பிரச்சனை இல்லை. பேசிக்கிட்டு இருக்கிற ஏன் பிரச்சனை, பார்த்துட்டு இருக்கிற உங்க பிரச்சனை ஏன்? கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம், டெல்லியில் பிணங்களை சுடுகாட்டில் இடம் இல்லாமல் சாலையில் வைத்து எரித்தார்கள், கொத்து கொத்தாக பிணங்கள். ஏன்? மருத்துவ வசதி இல்லை. தமிழ்நாட்டில் கொரோனா உச்சத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் பதவியேற்கிறார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சுகாதாரத்துறை அமைச்சராக அருமை சகோதரர் மாசு அவர்கள் பொறுப்பேற்கிறார். இங்கே கொரோனாவை எவ்வளவு தூரம் நாம் கட்டுப்படுத்தினோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய வெற்றி கலைஞர் இட்டு தந்த அரசு மருத்துவமனைகளுக்கும் நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கும் இருக்கிறது. அப்போ நாளைக்கு எல்லாம் தனியார் ஆக்கிட்டான் அல்லது இந்த மாதிரி தகுதியற்ற மருத்துவர்களை உருவாக்கிட்டான்னா, கொரோனா மாதிரி ஒரு பேரிடர் வந்தால் வட மாநிலங்களில் மக்கள் எப்படி கொத்து கொத்தாக மாண்டார்களோ அதே மாதிரி நாமும் செத்து மடியும் ஒரு நிலை ஏற்படும் என்ற அபாயம் இருக்கிறது. அதற்காகத்தான் நீட் எடுத்து சண்டை போட்டுட்டுருக்கோம். தனிப்பட்ட வேற என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக காரணமானு கேட்குறாங்க, எந்த அரசியல் காரணமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சமகாலத்தில் நான் சொல்கிறேன், இப்படி ஒரு தலைவர் எந்த அரசியல் கட்சியிலும் சொன்னதில்லை. உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறது வள்ளுவர் கோட்டத்தில், அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே ஒன்று சொன்னார். சமகாலத்தில் எந்த அரசியல் தலைவரும் அப்படி சொன்னதில்லை. அஇஅதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தார், நீங்க வாங்க நான் உங்களோட வர்றேன், நாம எல்லாம் டெல்லிக்கு போவோம், டெல்லியில் உட்கார்ந்து போராடுவோம், ஒன்றுபட்டு போராடுவோம், நீட்டு விளக்கை பெற்றுத்துக்கு வருவோம், வந்த பிறகு அதனுடைய முழு வெற்றியும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுக்கு அதில் எந்த பங்கும் வேண்டாம் என்று சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின். யார் சொல்லுவார் இன்னைக்கு? அப்படி சொன்னார். ஆனால் வருவாரா எடப்பாடி? வருவாரா? கூட்டணி தர்மத்தின் இல்லையா, கூட்டணிக்காக சிஏஏ என்ஆர்சி என்று எல்லா மக்கள் விரோத சட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி எப்படி வருவார்? வரமாட்டார். சரி, இப்போ கூட்டணியில் இல்லை, இல்லை கூட்டணியை முறிச்சுக்கிட்டீங்கல்ல, கூட்டணி முறிஞ்சு போயிடுச்சுல்ல, இப்போ சொல்கிறோம், உதயநிதி ஸ்டாலின் அழைப்பார், வாங்க. சுயமரியாதை இருக்குல்ல, இனமான உணர்வு இருக்குல்ல, பாஜகவோடனான கூட்டணியை முறிச்சுக்கிட்டீங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு கரம் கோர்த்து டெல்லிக்கு சென்று நீட் எதிர்ப்பிற்காக போராடுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் அஇஅதிமுகவிற்கும் திராணி இருக்கிறதா அப்படின்னு கலைவாணர் அரங்கத்தில் நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் வர மாட்டீங்க. ஏன் வர மாட்டீங்கன்னா, நீட் விளக்கு மசோதா ஒன்றிய அரசால் திருப்பி அனுப்பப்படுகிறது. திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்று கூட நாட்டு மக்களுக்கு சொல்லாமல் பல ஆண்டுகளாக மறைத்து வைத்து தமிழ் சமூகத்திற்கு துரோகம் இழைத்த கூட்டம். அப்போ உங்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் தகுதியும் இல்லை. சரி, உதயநிதி ஸ்டாலின் எப்படி வாங்கி தந்துருவாரு, திமுக எப்படி நீட் விளக்கு வாங்கி தந்துருமா அப்படின்னா, நான் அதை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடுறேன், மற்றவர்கள் பேசணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு தெரியாமல் கேட்கிறார்கள், திமுக எப்படி வாங்கி தந்து விடும் என்று. இந்த தெருவுக்குள்ள நீ நடக்கவே கூடாதுன்னு சொன்னான். ஏண்டா நடக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் குச்சியை தூக்கிட்டு தொப்பு தொப்புன்னு தலைமையிலேயே போட்டாரு. அவர் பெயர் தந்தை பெரியார். மிகப்பெரிய போராட்டத்தின் மூலமாகத்தான் நமக்கு சுயமரியாதை இன உணர்வை ஊட்டி இன்றைக்கு எல்லோரும் சமம் என்ற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார் தந்தை பெரியார். சுதந்திர இந்தியாவில்
இட ஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீடு அதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொன்ன பொழுது அதை முதன் முதலில் சாதித்து காட்டியது தமிழ்நாடு. அதற்கு வித்திட்டவர் தந்தை பெரியார். எல்லா மாநிலத்திலும் ஹிந்தி ஏற்றுக்கிட்டாங்க, தமிழ்நாடு மட்டும் ஹிந்தியை ஏற்காமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்ட பொழுது தமிழ்நாட்டில் முடியும் என்று மிகப்பெரிய உயிர் தியாகங்களை செய்து ஹிந்தி எதிர்ப்பில் உறுதி காட்டி ஹிந்தி இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டியவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் நடத்திய மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள். அப்ப இந்த போராட்டங்களின் மூலமாக அவர்கள் சாதித்து காட்டினார்கள். அவருக்கு பிறகு ஏன் இன்னும் சொல்ல போனா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இறந்த பிறகும் கூட போராடினார்னு சொல்லுவாங்கல்ல, அவர் என்ன கோடநாடு எஸ்டேட்ல பங்கா கேட்டாரு? இல்ல இல்ல, பேரறிஞர் அண்ணாவின் காலடியில் 6 அடி இடம் கேட்டார். தமிழ்நாட்டை எத்தனை ஆண்டுகாலம் ஆட்சி செய்த ஒரு பெரும் தலைவர், அவருக்கு இடம் தட மறுத்தார்கள். இறந்து போன பிறகும் அவர் போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்திற்காக அவருக்காக வாதாடி அந்த இடத்தை பெற்றுக் கொடுத்தவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்போ போராட்டத்தின் மூலமாக எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தி காட்டிய ஒரு வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அந்த வரிசையில் பெரியாரின் கொள்கை வாரிசு கலைஞரின் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் மகனாக மட்டுமல்ல, அனிதாவின் அண்ணனாக உதயநிதி ஸ்டாலின் நீட் விளக்கை நிச்சயம் பெற்று தருவார். தங்கை மதிவதனி பேசும்போது சொன்னாங்க, எப்படி சாத்தியம் அப்படின்னா ஒரே ஒரு செங்கல், அந்த ஒரு செங்கல் இன்னும் பத்திரமா வீட்டில் வச்சிருக்காரு. அந்த செங்கலை வைத்து வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார மமதைக்கு சமாதி கட்டப்படும், அதன் மீது நின்று நீட் விளக்கு வெற்றி விழாவை நாம் கொண்டாடுவோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி கையெழுத்திடுவோம், நீட் விளக்கை பெறுவோம். நன்றி, வணக்கம்.